ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சியர் சிலபஸ்ல மேக்ஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.15 பார்க்க போறோம்ப்பா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செல்ஃப் அப்டேஷன் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, பை இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? ஸோ வாங்கப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் கியூப் டிவைடட் பை 9y2. மல்டிப்ளை பண்ண சொல்லிட்டாங்கனால இன்ட்டு போட்டுட்டு இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கோங்க, 27y டிவைட் பை எக்ஸ் பவர் 5. ஸோ இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் சொல்லி பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த 27 கேன்சல் பண்ணலாமா? எஸ், 9 டேபிளில் நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாம். 9 1 இஸ் 9, 9 3 இஸ் 27. ஸோ வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த எக்ஸ் கியூபும் எக்ஸ் பவர் ஃபைவும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? எஸ், கேன்சல் பண்ணலாம். சரியா? எக்ஸ் பவர் ஃபைவ்னா ஒன்றும் கிடையாது, 5x இருக்குன்னு அர்த்தம். சரியா? 5x மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் ஃபைவ் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் கியூப்னா ஒன்றும் கிடையாது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? டினாமினேட்டரில் வந்து இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. சரியா? ஸோ ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஒய் இன்ட்டு ஒய்னு அர்த்தம். சரி, இந்த ஒய் இந்த ஒய் நம்ம கேன்சல் பண்ணிவிடும். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது. சரியா? அதான் நீங்கள் போட்டிருக்கு. இங்கே பவர் மட்டும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். புரிஞ்சுதாப்பா? ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ என்ன இருக்கோ அப்படி அப்படியே எழுதிக்கோங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. சரியா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். இது ரெண்டு எக்ஸ்பிரஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இதான் நமக்கு கிடைக்குது, இதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ஏ பவர் 4 பி கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிட்டு இன்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நியூமரேட்டரில் வந்து இங்கே ஒரு பாலினாமியல் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி பாலினாமியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மட்டும் தனியாக நான் எழுதிக்கிறேன். ஸோ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா. சரியா? இந்த 1 அப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல மாதிரி தானே இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லானது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. சரியா? ஸோ இந்த ஃபார்ம்லால சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வரும். சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் போல நீங்கள் என்ன போட்டுக்கோங்க? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இங்கே என்ன பவர்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ பவர் 4 பி க்யூப். ஸோ இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் சொல்லி பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எந்த எக்ஸ்ட்ராவும் இல்லை. ஸோ கேன்சல் பண்ண முடியாது, விட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி க்யூப் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், கேன்சல் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த பி ஸ்கொயரும் பி க்யூபும் நம்ம கேன்சல் பண்ணால் மிச்சம் இங்கே என்ன இருக்குப்பா? ஒரே ஒரு பி இருக்கும். சரியா? ஸோ ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? பி ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? பி இன்ட்டு பின்னு எழுதலாம். பி க்யூப் நம்ம எப்படி எழுதலாம்? பி இன்ட்டு பி இன்ட்டு பி அப்படி சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ இந்த பி இந்த பி இந்த பி இந்த பி நம்ம கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது? 1 பை. இங்கே டினாமினேட்டர் வெறும் பி மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த பியை நான் இங்கே போட்டுவிட்டேன். புரிஞ்சுதா? ஸோ மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, டிவைடட் பை இங்கே என்னப்பா இருக்குது? ஏ பவர் 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? பி இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. சரியா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர்.